வணக்கம் நேர்களே கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் எப்பவுமே யாராவது ஒருத்தர் தெளிவாவும் கருத்தாவும் பேசினா நீ என்ன சட்டம் பேசுறியா அப்படின்னு கேப்பாங்க ஒருத்தருக்கு சட்டத்தை பத்திய முழுமையான அறிவு இருக்கு அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்களையும் தீர்வுகளை நாட்டுறதுக்கும் அவங்க தான் போவாங்க நீதித்துறையும் நீதிமன்றங்களும் இப்ப சட்ட விரோத செயல்களும் குற்றங்களும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல முக்கியமான தலைவர்கள் வரலாற்றுல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது மகாத்மா காந்தியாக இருந்தாலும் ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் அனைவருமே சட்டம் பயின்றவர்கள் தான் அந்த வகையில இன்னைக்கு நாம சட்டத்துறை குறித்த படிப்புகள் குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் தான் பார்க்க போறோம் இந்தியா முழுவதுமே இந்த சட்டக்கல்லூரி தொடர்பாக படிப்புகள் அனைத்து இடங்கள்லையுமே இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாடு முழுவதும் நான்கு புள்ளி ஐந்து கோடி வழக்குகள் பார்க்கும்போது வருங்காலத்துல இன்னும் கூட சட்டத்துறைக்கான தேவை அதிகரிக்கும் அந்த சட்டத்துறை படிச்சு வந்தவங்களுக்கான வேலை வாய்ப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுது அந்த சட்டத்துறை குறித்து தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச இருக்கோம் இது குறித்து பேசுவதற்காக சென்னை டாக்டர் அம்பேத்கர் கல்லூரியினுடைய முதல்வர் திரு கௌரி ரமேஷ் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் முதலாவதாக ஒரு மாணவன் ஏன் சட்டம் படிக்கணும் மிக சிறந்த கேள்வி இது சட்டம் ஏன் பயில வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து சட்ட கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு ச தொழில் ரீதியான ஒரு படிப்பாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கண்ணோட்டங்கள் மாறுகின்றன எப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சட்டம் கல்வி சட்டக்கல்வி வந்து பயில்வது வந்து ஒரு ஒரு வாழ்வியல் முறையாகவே மாறிவிட்டது அதாவது உடனுற கலந்து விட்டது சட்டம் எங்கும் சட்டம் எதிலும் சட்டம் என்ற தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கிறதுனால சட்டக்கல்விங்கிறது வந்து இட் இஸ் இட் இஸ் இன்டர்டுவைன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் ரொட்டீன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சட்டக்கல்விங்கிறது இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்னென்ன தகுதி ஒருவர் சட்டம் படிக்க வேண்டும் சட்டக்கல்வி எடுக்க வேண்டும் தன்னுடைய கரையராக அப்படின்னா என்னென்ன தகுதி இருக்கு இதுக்கு நுழைவு தேர்வு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ ஆர்கிடெக்சருக்கெல்லாம் நாட்டா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது தேர்வு எழுதணுமா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நுழைவு தேர்வு அப்படிங்கிறது கிடையாது சட்டம் வந்து நமக்கு வந்து மூன்றாண்டு சட்ட படிப்புன்னு ஒன்று இருக்கு ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த சட்ட ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு இருக்கு த்ரீ இயர் எல்எல்பி கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு எதற்குமே வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது கிட்டத்தட்ட பதினான்கு கவர்மெண்ட் லா காலேஜஸ் அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன இவை அனைத்திலும் இந்த மூன்றாண்டு சட்டப்படிப்பும் இந்த ஐந்தாண்டு சட்டப்படிப்பும் வந்து கொடுக்குறாங்க அது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து சீர்மிகு சட்டப்பள்ளின்னு ஒன்று இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த கல்வியும் இந்த மூன்றாண்டு ம சட்டக் கல்வியும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு எந்த விதமான நுழைவுத் தேர்வும் கிடையாது குவாலிஃபைங் எக்ஸாம் மார்க்ஸ் அதாவது ஐந்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் தான் இதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்துக்கப்படும் அதே மாதிரி உங்களுடைய த மூன்றாண்டு சட்ட படிப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளநிலை யூஜி மார்க்ஸ் தான் இதற்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம்

இப்போ முதுகலை படிக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு முது முது எல்எல்எம் அதாவது முதுநிலை அந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிஎல் முடிச்சிருக்கணும் பிஎல்எம் முடிச்சுட்டு அதை எல்எல்பின்னு சொல்லுவோம் அந்த எல்எல்பி முடிச்சுட்டு உங்களுடைய மதிப்பெண் தகுதி அதை பற்றின ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்எம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இப்போ இளநிலையில இந்த சதவீத மதிப்பெண் எடுத்தாதான் தான் முதுநிலை சேர முடியும் அப்படின்ற சூழல் இருக்கா எவ்வளவு கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு வந்து பி எல்ல வந்து ஒரு ஒரு கணிசமான தேர்வு தேர்வு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால்தான் நீங்க வந்து எல்எல்எம் வந்து படிக்க முடியும் அதுக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு அதுவும் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சீர்முக பள்ளியிலையும் நிறைய பிரான்சஸ் இருக்கு அரசு சட்ட கல்லூரிகள் எல்லா சட்ட கல்லூரிகளும் வந்துட்டு எல்எல்எம் பிரான்சஸ் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது அந்த கிளாக் தேர்வு பத்திலாம் சொல்லப்படுகிறது நுழைவு தேர்வு மாதிரி அது எந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு அந்த தேர்வு தேவைப்படுது கிளாக் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேசிய சட்ட பள்ளிகள் நேஷனல் லா ஸ்கூல்ஸுக்கு தான் அது தேவைப்படுகிறது அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் லா ஸ்கூல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய நேஷனல் லா ஸ்கூல்ஸ்க்காக மட்டும்தான் அந்த கிளாக் எக்ஸாம் உடைய மார்க் வந்து தேவைப்படுகிறது அரசு தமிழ்நாட்டின் அரசு சட்ட கள்ளிகளுக்கோ அல்லது சட்ட பல்கலைக்கழகத்தின் கழகத்தின் பள்ளிக்கோ கிளாட் எக்ஸாம்ங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒன்றாக கருதப்படல இப்போ ஒருவேளை நான் வேற ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு பிஏ ஓ பி வேற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நான் சட்டம் பயிலனும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன கண்டிப்பா அதுதான் அந்த த்ரீ த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா மூன்றாண்டு சட்டப்படிப்பு அது வந்து நீங்க எந்த இளநிலை பட்டம் பெற்றிருந்தாலும் எனி யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த மூன்றாண்டு சட்ட பல்வி கல்வியை நீங்க வந்து பயிலலாம் இப்போ பிற மாநிலங்கள்லயும் இதே மாதிரி கல்லூரிகள் இருக்கும் தானே இப்போ அந்த மாநிலங்கள்ல போய் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறை அதை நீங்கள் அந்த கல்லூரிகளில் போய் நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்குண்டான அவங்களுக்கு அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அதை எழுதணும் என்ட்ரன் எக்ஸாம் இல்லை மார்க்ஸ் பிளஸ் டூ மார்க்ஸ் அடிப்படையில் தான் சேரணும் அப்படின்னா அவங்க அங்கே என்ன வச்சுருக்காங்களோ எலிஜிபிலிட்டி அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா நீங்க அங்கே வந்து படிக்கலாம் அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் போய் சேரணும்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக சேரலாம் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கான ஆர்வம் அப்படிங்கிறது சட்டத்துறை மீது எப்படி இருக்கு கடந்த ஆண்டுகள்ல மாணவர் சேர்க்கை எப்படி இருந்திருக்கு ஒப்பிட முடியுமா கண்டிப்பா அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட கல்வியினுடைய விழிப்புணர்வு வந்து அந்த அளவுக்கு இல்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க கம்பேர் பண்ணும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப ரொம்ப வந்து தெளிவா இருக்காங்க என்ன படிக்கணும் அப்படிங்க அதுவும் சட்ட ஆர்வம் வந்து மிகவும் மேலோங்கி இருக்கிறது தான் நான் சொல்லணும் அதாவது அதுக்கு அது ஒரு ஒரு உதாரணம் சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மூன்றாண்டு சட்ட படிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு கடந்த பத்து ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா எல்லா முப் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள கேட்குறோம் நீங்க இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க இப்போ எதுக்கு சட்டம் படிக்க வரீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது இல்லை மேடம் எங்களுக்கு வந்து சட்டம்னா என்னன்னு தெரியணும் எங்களுக்கு சொந்த பிரச்சனை இருக்கு அதனால நாங்கள் வழக்கறிஞர்கிட்ட போ போனாலும் சரி எங்களுக்கு சட்டம் தெரியணும் மக்களுக்கு வந்து சேவை செய்வதற்கு சட்டம் தேவைப்படுகிறது இப்படி பல்வேறு காரணங்கள் கொடுக்கறாங்க அதனால மாணவர்களுடைய அந்த சட்டக்கல்வி கல்வி மேல இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து மிகவும் மேலோங்கி இருக்கிறது அதற்கு முழு முதல் காரணம் அவங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க முன்னதாக பொறியியல் முடிச்சிட்டு கூட சட்டம் படிக்க வராங்க இந்த சட்டத்துல வேற ஏதாவது குறுகிய கால படிப்புகள் என்பது போன்ற விஷயங்கள் வழங்கப்படுகிறதா அதாவது குறுகிய காலம்னா டிப்ளமாஸ் அப்படின்னு இருக்கு டிப்ளமா கோர்ஸ் இருக்கு அது வந்து ஒரு ஆண்டு டிப்ளமா கோர்ஸ் இருக்கு இரண்டு ஆண்டு டிப்ளமா கோர்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அது கொடுக்குறாங்க அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம் டிகிரி முடிச்சுட்டு நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்க நீங்க படிக்கும் போதே வேறு ஏதாவது செய்யும் போதே வேலை பார்க்கும் போதே கூட நீங்க வந்து அந்த டிப்ளமா கோர்ஸ் பா பண்ணலாம் இப்போ முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும் போது கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்களுக்கு பல ஈர்ப்புகள் உண்டாகி இருக்கிறது இந்த படிப்பின் மேல அப்படின்னு சொல்லிருக்கீங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்துல இந்த சட்டக்கல்வியினுடைய தரம் அப்படின்றது எப்படி இருக்கு கண்டிப்பாக தரம் வந்து மிக மிக மேலோங்கி தான் இருக்குன்னு நான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மற்ற மாநிலங்கள் அதாவது கேரளா ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா உதாரணத்துக்கு சொல்றேன் அங்கே வந்து முப்பத்தி மூணு க கல்லூரிகள் இருக்கு ஆந்திராவில் வந்து அறுபத்தி ஐந்து கல்லூரிகள் இருக்குது கர்நாடகாவில் நூற்றி மூன்று கல் இப்படி நிறைய கல்லூரிகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு சட்ட கல்லூரி பதினாலு கல்லூரியும் சீர்முக சட்ட பல்வி பள்ளிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே ம மற்ற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இருந்தாலும் இங்கே இருக்குது இங்கே இருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சட்டக்கல்வியானது வந்து மிக மிக தரம் மேலோங்கி இருக்கிறது தான் சொல்லணும் ஏன்னா நிறைய ம கல்லூரிகள் இருந்துச்சுன்னா நிறைய சட்டக்கல்வி அப்படிங்குற போது அந்த தரம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பட் இங்கே அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் தரம் வந்து மிகவும் மேலோங்கி தான் இருக்கிறது இப்போ வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞராக முடிச்சிட்டு வெளியில வராங்க அந்த படிப்பை படிச்சிட்டு வெளியில வராங்க அப்படின்னா என்னென்ன நிறுவனங்கள்ல அல்லது என்னென்ன துறைகள்ல அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது பறந்து விரிந்து இருக்குமா அந்த வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம லா படித்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸாக பண் ப்ராக்டிஸ் பண்ணலை வழக்கறிஞராக வந்து மெடுக்கா வந்து வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் போட்டு போலாம் அது மட்டும்தான் இருந்தது இப்போ அது அந் அந்த ஒரு சூழ்நிலையே மாறி போயிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது உங்களுக்கு நீதித்துறை மற்றும் வந்து அகடமிக்ஸ் இப்போ என்ன மாதிரி வந்து ல லெக்சரராக வந்து கல்லூரியில் போய் அப்புறம் முதல்வராக இப்படிப்பட்ட ஒரு அகடமிக்ஸ் சைடு இருக்கு அடுத்தது நிர்வாகத்துறை அரசு டிஎன்பிஎஸ்சி உடைய யூபிஎஸ்சியோடைய தேர்வுகள் எழுதி அந்த நிர்வாகத்துறையில் கூட நீங்கள் வந்து நிறைய இருக்கு அப்புறம் எல்பிஓஸ் இருக்கு லீக மல்டி கார்பரேஷனல் அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கார்பரேட் செக்டார்ஸில் வந்து லீகல் அட்வைஸர் இருக்கு அதாவது ஐம்பது நபர் கொண்ட ஒரு சிறி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஐநூறு நபர் கொண்ட ஒரு பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஒரு லீகல் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டீம் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சீங்கன்னா சட்டக்கல்வி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புங்கிறது மிக மிக பரந்து இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும் இப்போ அரசு வேலை என்னென்னலாம் வழங்கப்படுது அதற்கான தகுதிகள் என்னவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இப்போ அரசு வேலையா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மூன்று வகையா பிரிப்பேன் வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை நீதித்துறை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு அது பிஏஎல்எல்பி ஆகட்டும் இல்லை வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் எல்எல்பி ஆகட்டும் அதை படித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிஎன்பிசி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து நிறைய தேர்வுகள் இருக்குது அதில் வந்து ஏபிபி அப்படிங்கிறது ஃபஸ்ட் சொல்லலாம் படித்த உடனே எல்எல்பி படித்த உடனே லா முடித்த உடனே நீங்கள் போய் எழுதக்கூடிய ஒரு பரிட்சை வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ம தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஜட்ஜ் நேரடியாகவே சி சிவில் ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு தேர்வுகள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகள் அதாவது நீங்க வந்து தலைமை செயலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்துறை ஆகட்டும் தொழிலாளர் நல நலத்துறை ஆகட்டும் இந்து அறநிலைத்துறை ஆகட்டும் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெவர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் ஆர் தேர் அண்ட் விச் இஸ் பீன் கண்டக்டட் பை த தமிழ்நாடு பப்ளிக் பலதரப்பட்ட அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கு அதற்கான தகுதியாக என்ன நிர்ணயிக்கப்படுகிறது பேசிக்கான ஒரு சட்டம் பட்டம் மட்டும்தான் அதாவது எல்எல்பி ஆர் பிஏ எல்எல்பி மட்டும்தான் இளங்கலை மட்டும் போது இளங்கலை மட்டும் போது இது வந்து இது வந்து நான் சொன்ன இந்த நீதித்துறைக்கு உண்டானது நீங்க வந்து இப்ப என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு கல்லூரியில வந்து ஒரு பேராசிரியரா உள்ள சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளநிலை அதுக்கு அடுத்தது வந்து முதன்நிலை எல் எல்லாம் படிச்சிருக்கணும் இந்த எல் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லெட் ஆர் நெட் அதாவது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்குது அந்த தேசியத்தில் டெல்லியிலேருந்து நடத்துறது இது வந்து ஸ்லெட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடத்துறது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரீட்சையை நம்ம பாஸ் பண்ணிணா மட்டும்தான் எந்த விதமான ஒரு கல்லூரியிலையும் வந்து பேராசிரியர் பண்ணிக்க நம்ம செல்ல முடியுங்கிறது ஸோ இதை முடிச்சுட்டாலே நம்ம கல்லூரிகள் வந்து பேராசிரியர்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு நம்ம போகலாம் சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் சட்டப்படிப்பில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் குறித்தும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக கூறுகிறார் செய்தியாளர் கனிமொழி துணிச்சல் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களுக்கு ஒரு சவாலான படிப்பு அப்படின்னா இந்த சட்டத்துறைய சொல்லலாம் சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு அது என்னென்ன ஃபர்ஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் டிப்ளமோ 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 இன் இன் கிரிமினல் லா லா கார்ப்பரேட் லா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோஆபரேட்டிவ் லா சைபர் லா கிரிமினாலஜி அப்படின்னு நிறைய படிப்புகள் இருக்குது டிப்ளமோன்னு வரும்போது அது வந்து இருந்து மூன்று வருட படிப்பாக நம்ம வந்து படிக்க முடியும் இது இல்லாமல் இளநிலை படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்எல்பி பேச்சுலர் ஆஃப் லா பிபிஏ எல்எல்பி பிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி அது இல்லாமல் பிஎஸ்எல்எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த படிப்பை படிக்க முடியும் இது இல்லாமல் தனியாக சர்டிஃபைட் கோர்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் அது பார்த்தோம் அப்படின்னா சைபர் லா சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பிஸ்னஸ் லா கார்பரேட் லா ஆன்டி ஹியூமன் ட்ராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு இதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு வாரத்திலிருந்து ஆறு மாதங்கள் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து படிக்க முடியும் சரி இது படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தேசமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக செலவாகிறதா சொல்லப்படுது சட்டம் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு கல்லூரிகளில் இது சார்ந்த துறைகள் இருக்கு ஸோ நீங்க தைரியமா இந்த கோர்ஸை எடுத்து படிக்க முடியும் இது படிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாயராக போகலாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒர்க் பண்ணலாம் அது இல்லாமல் கார்பரேட் எல்லாம் வந்து லீகல் அட்வைஸராக வந்து ஜாப் நிறைய வேக்கண்ட் இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் லெக்சரராக போகலாம் லீகல் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம் இவ்வளவு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இந்த துறையை படித்தா இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப டிமாண்டிங்காகவும் கிரேஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது

கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் நிரபராதிகளை விடுவிக்கிறோம் அல்லது குற்றவாளிகளை நீதிபதி குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களை சிறைக்க அனுப்புகிறோம் அது போன்ற கான்செப்ட் அந்த நீதிபதிகளுக்கு மட்டும்தான் உண்டு நான் அதிகமாக நேசித்தது அந்த சீனியர் கவுன்சில் என்பது ஒன்று நிறைய பணம் வருதுங்கிறது ஒன்று ஆனால் ஆஸ் ஏ ஜ வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரெண்ட் ஆப் ஜட்மெண்ட்ஸ் என்னுடைய தீர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஆறு வால்யூம்ஸ் வந்திருக்கு சிங்லீஷில் ரெண்டு வால்யூம்ஸ் இருக்கு தமிழ்ல அதனால லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்னா நல்ல ப்ரொஃபஷன் பெஸ்ட் ப்ரொஃபஷன் லா அந்த லா வந்து யூ லவ் த லா லா வில் லவ் யூ யூ மஸ்ட் பி ஒர்க் ஹார்ட் ஹானஸ்டி ஹார்ட் ஒர்க் ஹியூமிலிட்டி வில் டேக் யூ டு ஹைட்ஸ் எனவே படியுங்கள் 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 மனதில் படியும்படி படியுங்கள் தொடர்ந்து பேசலாம் திருமதி கௌரி இடைவேளைக்கு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு சட்ட கல்வி பயிலலாமா ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் வேற மாதிரி இருக்கும் சட்டம் வெளிநாட்டுல சட்டம் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போய் படிக்கலாமா கண்டிப்பா படிக்கலாம் உங்க வசதி வாய்ப்பை பொறுத்து தான் அது இருக்கு நீங்க வந்து வெளிநாடுல போய் படிக்கணும் அங்கேயே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அங்கதான் போயிட்டு அந்த இளநிலை கல்வியை படிக்கணும் ஸோ அங்க வந்து நீங்க வந்து லா படிச்சுட்டு அங்க அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இங்க நம்ம இளநிலை படிச்சுட்டு அங்க வெளிநாடுகளில் போயிட்டு முதுநிலை படிக்கலாம் எல்எல்எம் எல்லாம் படிக்கிறவங்க நிறைய அங்கே நாங்களே நிறைய எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து நாங்களே நற்சான் எழுத கொடுத்து நாங்கள் நிறைய பேரை வந்து வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி எல்எல்எம் எல்லாம் படிக்க அனுப்பி இருக்கோம் ஸோ அவங்க அங்கே போய் படிப்பாங்க அங்க படிச்சுட்டு மறுபடியும் திரும்பவும் நம்ம நாட்டுக்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லை அங்கேயே வந்து மறுபடியும் அந்த நாட்டினுடைய அந்த சட்டத்தை பயின்று அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேரை ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா வெளிநாடு வந்து நம்ம சட்டம் இளநிலை சட்டத்தை படித்து அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது நம்ம இளநிலை சட்டத்தை படித்தோம்னா அங்கே போய் எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சட்டத்தை வந்து நம்ம படித்தால் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நாம் வந்து வழக்கறிஞராக பணியாற்ற முடியும் நேரடியாக அங்கே சென்று பணிபுரிய முடியாது இளநிலை மட்டும் படித்து விட்டு அங்கே போய் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதை கண்டிப்பாக அந்த நாட்டு சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சரி அங்கே போயிட்டு அங்கே வந்து எந்த நாட்டில் இந்த துறை அவங்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே வந்து வெளிநாட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை அதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி ஃபீஸ் ஜாஸ்தி டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரி சமூக வலைதளங்கள் மூலமாக மாணவர்களும் நம்ம கிட்ட சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அந்த கேள்விகளை இப்ப பாக்கலாம் கோவையிலிருந்து ஜெயஸ்ரீ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க வெளிநாட்டுல சட்டம் பயில முடியுமா என்பதான ஒரு கேள்வி அது தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அடுத்த கேள்வி புதுவையிலிருந்து பார்த்திபன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு எத்தனை ஆண்டுகள் ஜூனியராக பயிற்சி பெறுவது அவசியம் அதற்கு வரையறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு மேம் உங்களுடைய ஜூனியராக பயிற்சி பெறுவதற்கு எந்த வரையறையும் இல்லை ஏன்னால் ப கல்வி பயில்வதற்கு வந்து யாருமே எல்லை கோடு வந்து நிர்ணயிக்கவே முடியாது படிக்க படிக்க தான் வந்து அறிவு விருத்தியாகும் அதே போல் ஜூனியராக வந்து இத்தனை ஆண்டுகள் தான் பயிற்சி பெறணும் அப்படின்ற எந்த வரையறையும் கிடையவே கிடையாது உங்களுக்கு தன்னம்பிக்கை வர வரைக்கும் என்னால் தனியாக ஒரு வழக்கை எடுத்து நடத்த முடியும் அப்படின்ற அந்த தன்னக்கு தன்னம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னும் கூட சில மாணவர்கள் கேள்விகள் முன்

இந்த காலகட்டத்தில் முன் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களை வந்து சட்டம் பயிலும் அப்ப பயில அனுப்புவங்க வந்து வந்து ரொம்ப பயப்பட்டாங்க ஐயோ சட்ட கல்வி கல்லூரியில் போய் என் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு என்ன என் கிட்டேயே நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அட்மிஷன் வரும்போது என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாதுமா பேச தெ தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் கிளியராக சொல்லுவேன் நான் அதாவது நீங்கள் சட்டக்கல்லூரிக்கு வந்தாலே அந்த பெண் நல்ல ஒரு வழக்கறிஞராக வெளியில் செல்வாள் அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வந்து எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு கோடியில் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கல்விக்கு வந்து கல்லூரிக்கு வந்து அட்மிஷனுக்கு வருவாங்க நான் கேட்பேன் அங்கேயே ஒரு கல்லூரி இருக்கேன் நீங்கள் அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு நான் கேட்பேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லை பாரம்பரியமிக்க ஒரு சென்னை சட்டக்கல்லூரியில் என் பெண் படிக்க வேண்டும் என் மகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஊர்லேயே இருக்கக்கூடிய கல்லூரி இல்லைன்னா இருக்குது அப்படின்னு கூட நான் இந்த கல்லூரியில் வந்து படிக்க வைக்கிறேன் அது என்னுடைய விருப்பம் என்னுடைய மகளுடைய விருப்பம் அப்படின்னு பல பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறத கே கேட்டு கேட்டிருக்கேன் ஸோ அதுவும் சந்தோஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மா பெற்றோர்களுடைய கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கிறது இப்போ சட்டக்கல்வியோடைய அந்த அந்த விழிப்புணர்வு வந்து இப்போ வந்து டோட்டலாக எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ அதனால் பெண் பிள்ளைகள் வந்து சட்டம் படிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மூன்றில் ஒரு பங்கு தான் மாணவிகள் இருப்பாங்க இப்போ மூன்றில் ஒரு பங்கு மாணவர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து மாணவிகள் தான் பெண் பிள்ளைகள் நிறைய பேர் படிக்க வராங்க இப்போ இப்போ இங்க இங்க நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்தங்களே பதினாலு அரசு சட்டக்கல்லூரி இருக்கு பதினாலு அரசு சட்டக்குழு ஒன்பது அரசு சட்டக் கல்லூரிகளில் முதல்வர்கள் வந்து பெண்கள் அத்தனை சட்டக்கல்லூரிகளும் வந்து பேராசிரியர் இருக்காங்க பேராசிரியர்களும் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வந்து பெண்கள் தான் பேராசிரியர்கள் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கான ஈர்ப்பு சட்டத்துறை மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்க கேட்டிருந்தது சலுகைகள் ஏதாவது தரப்படுது சலுகைகள் கண்டிப்பாக அதாவது நீங்க அரசு அரசு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த அரசு வேலை வாய்ப்புல வந்து பெண்களுக்குன்னு நிறைய கோட்டாஸ் இருக்கு அதனால அந்த கோட்டால அவங்க கண்டிப்பாக போகலாம் சரி படிக்கும் போதே பெண்களுக்கோ இல்லது பொதுவாகவே ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி சலுகைகள்லாம் வழங்கப்படுதா ஸ்காலர்ஷிப் இருக்குங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் இல்ல மாணவர்கள் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு ஒரு சட்டத்துறையை தேர்ந்தெடுத்து அதை தன்னுடைய எதிர்காலமாக ஆகிக் கொள்ள ஒரு மாணவர் விரும்பினார் அப்படின்னா என்னென்ன மாதிரியான திறன்களை அவங்க படிக்கும்போதே வளர்த்து கொள்வது மிக அவசியமாகுது அதாவது இப்ப நீங்க வந்து நான்கு பிரான்சஸ் இருக்குன்னு சொன்னேன் நான் சட்ட பல்கலகத்தில் உங்களோட அந்த பைட்ல பாத்திருப்பீங்க அதுல வந்து பிகாம் எல்எல்பி பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி பிசிஎல்எல்பின்லாம் இருக்குது அப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சில் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டென்த் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதனால் காமர்ஸ் எடுக்கணுமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமா இல்லை நாங்கள் வந்து எந்த ஒரு பிரான்ச் எடுத்தாலும் நீங்கள் பிஏஎல்எல்பி போகலாம் பிபிஏஎல்எல்பி போகலாம் ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு சாய்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கும் போதே நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டி இருக்கும் பொதுவாக பன்னிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கும் போது மெடிக்கல் மேல ரொம்ப ஆர்வம் இருந்தா அவங்க மருத்துவத்துறையை நோக்கி போவாங்க இந்த மாதிரி சட்டத்துறையை தேர்ந்தெடுப்பவர்கள் எந்த மாதிரியான படிப்பு மேல ஆர்வம் இருந்தா நமக்கு இந்த சட்டத்துறை சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் எந்த துறைங்கிறதே இதில் நம்ம எந்த எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படித்தாலும் நீங்கள் சட்டம் வந்து புதுசாக தான் படிக்க போகிறீங்க அது உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த நோக்கம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் தேவை நீங்கள் வந்து ம ப பயாலஜி எடுத்தாலும் சரி இல்லை காமர்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சட்டம் பயிலலாம் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு வந்து யூ வில் ஷைன் இன் தட் சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சுட்டு சட்ட கல்லூரியிலயோ அல்லது சட்ட பள்ளியிலேயோ பேராசிரியர் ஆகணும் அப்படின்னா அதற்கு என்ன தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ம இளநிலை அதாவது பிஎல் படிச்சுருக்கணும் அதுக்கப்புறம் எல் எல்எல்எம் முடிச்சிருக்கணும் எல்எல்எம்ல வந்து ம குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து சதவீதம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்லெட் ஆர் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கல்லூரிகளில் வந்து பேராசிரியர் உடைய அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம் அதர் அதற்கு மேல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிஹெச்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிஹெச்டி டாக்டரேட்டு அதையும் படிச்சிருக்கணும் சட்டத்துறையை வரைக்கும் சட்ட படிப்புகளை பொறுத்தவரைக்கும் உச்சம் அப்படின்னா என்ன சட்ட சட்ட கல்வியை பொறுத்த வரைக்கும் சட்ட கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க உச்சம் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு துறைகள் இருக்குமா நீங்க வந்து இப்ப கல்வித்துறை அகடமிக் சைடு அப்படின்னு எடுத்துன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஸ் துணைவேந்தர் பதவி அப்படிங்கிறது இருக்கு நீங்க வந்து இந்த நீதித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதிபதி பதவி அப்படிங்கிறது இருக்கு நிர்வாகத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையான ஒரு சப்ஜெக்டா இருக்கு அந்த சட்டம் பட்டத்தை ரொம்ப படிச்சு நீங்க வந்து கிர குரூப் அண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆகலாம் சோ அது ஒவ்வொரு ஒவ்வொரு அவென்யூலும் ஒவ்வொரு உச்சம் இருக்குமா இப்போ படிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க ஏதோ ஒரு செக்டார்ல அவங்க வேலை செய்ய போறாங்க அப்படின்னா அடிப்படை சம்பளமாக எவ்வளவுதுல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு க ஒவ்வொரு துறையிலையும் அது வந்து வேறுபடும் நீங்கள் வந்து நீதித்துறைக்கு போனீங்கன்னா அதனுடைய ஆரம்ப ஊதியம் வந்து வேறுபடும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு போனீங்கன்னா அதனுடைய ஆரம்ப சம்பளம் வந்து வேறுபடும் ஒவ்வொரு துறைக்கும் வேறுபடும் அது படிப்பதற்கு அந்த ஐந்தாண்டு காலம் முடிப்பதற்குள்ள எவ்வளவு செலவாகும் ஒரு மாணவர் இந்த துறையை தேர்ந்தெடுக்க முடியும் அரசு கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நான் சொல்றது அதிகபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயிற்குள்ள நீங்க வந்து உங்களுடைய சட்டப்படிப்பை முடிச்சலாம் அதிகபட்சம் நான் சொல்றேன் நான் அரசு சட்ட கல்லூரியில இதை வந்து பாத்தீங்கன்னா சீர்முக பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் வந்து எழுபதாயிரம் வரைக்கும் ஆகும் ஒரு வருஷத்துக்கு இப்போ போட்டி தேர்வுகளுக்கு வேளாண்மை துறை மிகவும் உதவுவதாக முன்னதாக கற்க கசிலர நிகழ்ச்சியிலேயே வந்து அதோடைய துணைவேந்தர் சொல்லியிருந்தார் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துடைய இந்த சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சிவில் சர்வீசஸ் போட்டி தேர்வாணிகள் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே சட்டம் வந்து கம்பல்சரியான ஒரு சப்ஜெக்டா இருக்கு அந்த சட்டம் பயின்ற மிக மிக ஈஸியா இருக்கு உங்களுடைய அந்த போட்டி தேர்வுகள் எல்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னா எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து சார்ந்த படிப்புகள் தொடர்பாக பல்வேறு விதமான விளக்கங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமதி கௌரி ரமேஷ் நன்றி இந்த இந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த துணைவேந்தர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசர் முனைவர் சந்தோஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சட்ட கல்வி இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் தமிழக தமிழ்நாடு அரசுக்கும் நன்றிகள் இந்த தொலைக்காட்சி புதிய தலைமுறை இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மாணவர்களுக்கு கல்வி சார் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்னுடைய பாராட்டு உங்களுடைய வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி நாளை மீன்வளத்துறை சார்ந்த படிப்புகளும் அதில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு